வெல்கம் டு தி சேனல் பி யூ டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் காஃபி ஆர் பட்டர் காஃபி. இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபியோ ஆர் பட்டர் காஃபி வெயிட் லாஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு, என்னோட வெயிட் லாஸ்ல வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா பிளாக் காஃபி பத்தி தான் நான் சொல்லணும். பிளாக் காஃபி பாத்துட்டீங்கன்னா கஃபைன் கண்டென்ட் காஃபில அதிகமா இருக்கிறதுனால ஸ்டிமுலேட்டன்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நம்ம அதை குடிக்கும் போது ஒரு எனர்ஜி, ஒரு ஜோஷ், ஒரு சுறுசுறுப்பு வரும். அந்த ஒரு எனர்ஜி ஜோஷ் அப்பவே சுறுசுறுப்பு இருக்கும் போது நம்ம வந்து நிறைய ஒர்க் இல்ல வந்து நம்ம பாடி அண்ட் பிசிக்கலி அண்ட் மென்டலி நம்ம ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அப்ப வந்து எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பிளாக் காஃபியை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் ரொம்பவே சோர்வா இருந்தேன், எனக்கு எனர்ஜியே இல்ல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு சுறுசுறுப்பும் வராதுங்க. சோ எக்ஸசைஸ் பண்ணணுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நான் ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவேன், என்னோட எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆயிருக்கும். சோ அப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் பிளாக் காஃபி வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். சோ இந்த பிளாக் காஃபியை பத்தி படிக்க படிக்கதான் வெப்ல வந்து ஐ கேம் அக்ராஸ் பட்டர் காஃபி. இந்த பட்டர் காஃபி ஆர் புல்லட் ப்ரூஃப் காஃபி இது வந்து திபெட்ல வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம காஃபி குடிக்கிற மாதிரி தான் அவங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிளாக் காஃபி சிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி, எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹை லெவல்ஸ்ல வச்சிருக்கும். சோ அதை வந்து சிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ தட் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அந்த பிளாக் காஃபி அப்ப வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணேன். அதை நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி வேற விதமா நான் வந்து பட்டர் காஃபி வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். பட்டர் காஃபியை பத்தி நான் நிறைய படிச்சேன். அந்த படிச்சதுல வந்து சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணதான் அந்த பட்டர் காஃபிங்க ஆர் புல்லட் ப்ரூஃப் காஃபி. என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணறோம், பிளஸ் கோகனட் ஆயிலும் வந்து பியூர் கோகனட் ஆயில் நம்ம ஆட் பண்றதுனால நம்ம ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து அதுல வந்து ஆட் பண்றோம். சோ இது ரெண்டும் என்ன பண்ணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். டாக்ஸின்ஸ் புஷ் பண்றதுக்கு இல்ல ஃபேட் பர்னிங் மோட வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் பட்டர் காஃபி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வெயிட் லாஸ்ல இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்ப வந்து நான் பட்டர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு லைக் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாமினா இருந்தது, ஹை லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி இருந்தது, எக்ஸசைஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேட்டடா இருந்தது. இது குடிக்கவும் வந்து எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியா வெயிட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சது. சோ வெயிட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ச் லாஸ் தெரிஞ்சது, தென் ஒன்லி வெயிட் அட்டிக்கா கரைய ஆரம்பிச்சது. அப்ப என்ன பாத்துட்டீங்கன்னா இது என்னோட ரெகுலரா நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இந்த காஃபியை வந்து நான் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். சோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சோ அது வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுல நான் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நீங்களும் இதுல வந்து பெனிஃபிட் ஆனீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பி. சோ வாங்க இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி அண்ட் அலைசா பட்டர் காஃபி எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்றேன். சோ இல்ல இதுல வந்து சில சேஞ்சஸ் நீங்க செய்யணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ ரீட் த்ரூ மெனி வெப்சைட், நீங்க அதை படிச்சுட்டு நீங்க வந்து பெஸ்டா பண்ணலாம். பட் இது எனக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுத்துச்சு. நான் இப்போ 1/4 லிட்டர் தண்ணியில் 1/2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஸ்ட்ராங்காக வேணும்னு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் பியூர் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சினமன் பவுடர்னா 1/4 டேபிள்ஸ்பூன் பட்டை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த கொதிக்கும் போதே வந்து பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த பட்டை பவுடரும் வந்து அந்த காஃபி பவுடரோட பிளெண்ட் ஆகி அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா தனியாக தெரியுங்க. ஒரு கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கொதிக்க வச்ச இந்த பிளாக் காஃபியை வந்து ஊற்றிடுங்க. ஸோ தேட் இந்த ஹீட்டில் வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும், தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகிடும். நம்ம பட்டர் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுல வந்து நிறைய ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கறனால நேச்சுரலாவே நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நம்மளோட பசியை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம்
தேவையில்லாம அது குறிக்கணும் இது சாப்பிடணும் அப்படின்னு அந்த தாட்டே வராம இது வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஃபேட் பர்ன் பண்ணக்கூடிய திறமை இதுல இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிங்க் மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ஹேவ் திஸ் ட்ரிங்க். ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் வந்து நமக்கு ரொம்பவே ஆக்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஏன்னா இதுல கஃபைன் கண்டென்ட் இருக்கனால நம்ம பாடி வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு எல்லாருக்குமே வேணும் இல்லையா? இந்த லேசியா இருக்கிறப்ப இன்னும் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆக்டிவா இருந்தோம்னா பாத்துக்கிட்டீங்கன்னா துரு துரு துருன்னு இருக்கவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே வெயிட் வந்து கரெக்டா தான் இருப்பாங்க. இப்ப எப்படி இது கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து கன்சியூம் பண்றது எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் இதை குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் கழிஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1-1.5 hours முடிஞ்ச பிறகு இந்த காஃபி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். தென் லஞ்ச் தான் நெக்ஸ்ட் நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்ப நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபியை வந்து மெயின் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிறாங்க. பட் நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்டா நான் எடுத்துக்கல. குடிக்கும் போது டெஃபினட்டா நீங்க வந்து கம்மியான கேலரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 week டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் சீரியஸா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபில வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிப்ரெஷன் லெவலை வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். லோன்லியா ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். கீட்டோ டயட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. கோகனட் ஆயில்ல வந்து நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து ஈஸியா வந்து வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபேட் வந்து டெபோசிஷன் ஆகுறது வந்து ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா அப்டோமன். அண்ட் இந்த கோகனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்டோமனை வந்து நல்லா ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். பிகாஸ் கோகனட் ஆயில்ல வந்து லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்டிஸ் அதிகமா இருக்கனால நம்ம லிவர்ல வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுனால எல்லா எலிமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஈஸியா நடக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த கோகனட் ஆயில்ல வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. நான் ஈஸியா என்னோட பிரெக்னன்சி ஸ்டமக் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. அண்ட் இதை நான் வந்து எக்ஸசைஸோட இதை நான் கன்சியூம் பண்ணப்ப எனக்கு வந்து அந்த ஸ்டமக்கு பல்ஜி ஃபேட்டு எக்ஸசைஸோட கம்பைன் பண்ணனா இதுதான் பெஸ்ட். இப்போ வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் போதெல்லாம் இது டெஃபினட்டா நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன். அண்ட் இதுல வந்து நெகட்டிவிட்டி எனக்கு தெரியல, என் உடம்புக்கும் எதுவுமே காமிக்கல. அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு வேண்டி கொஞ்சம் பிட்டரா தானே இருக்கும் காஃபி வித்தவுட் எனி சுகர், கொஞ்சம் பிட்டரா தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா கூடவே லைட் பட்டை பவுடர் ஆட் பண்ணுவாங்க. இந்த பட்டை பவுடரும் மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்றதுக்கு தான். அந்த அது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த ஸ்வீட்னஸோட இதெல்லாம் நாளையும் மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிருவேன். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்ச இது விஷயம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிஜமா உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன். இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபியை பத்தி நான் இப்ப சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ண மறக்காதீங்க. மறக்காம பியூ டிஃபைனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எப்பப்ப வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் டைம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க. ஸோ தேங்க்யூ சோ வெரி மச். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் டெல்லா, பை பை.